வணக்கம். அகராய்வு குருகுல மருத்துவக்குழுக்காக அந்தியந்து சண்முகம். நீங்கள் பார்த்துட்ருக்க மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா அறவேம்பு என்று சொல்வார்கள். அல்லது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலவேம்போட ஒத்தி இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஆனால் இது மலவேம்பல்ல, இதனுடைய காய்கள் பாருங்க இந்த சைஸில் காய் இருக்கும். பூக்கள் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக சிறிய பூக்களாக, அந்த உள் நாவு வந்து பார்த்தீங்கன்னா கரும்புழுகு போல் இருக்கக்கூடிய அளவில் அதனுடைய பூ இருக்கிறது. இலை வடிவம் பார்த்தீங்கன்னா வேம்பின் இலை வடிவம் போலவே இருக்கும். வேம்பில் எப்படி இந்த கத்தி முனைகள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் அருவை போல் இருக்கிறதோ அது போலவே இதுக்கும் கத்தி முனை காணும். இது வந்து எல்லாரும் மலவேம்பு என்று சொல்லி பயன்படுத்துவாங்க, அது தப்பு. இது மலவேம்பல்ல. மலவேம்போட இலை வந்து இன்னும் பெருசாக இருக்கும், காய்களும் பெரிய காயாக இருக்கும், நெல்லிக்காய் சைஸில் போல் காய் இருக்கும் அதனுடைய காய். இதனுடைய காயை பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரித்து இப்போ காட்டின அளவுக்கு இதுதான் பெரிய காய் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். இது மஞ்சள் கலராக இதனுடைய பழம் வந்து மாறும்போது மஞ்சள் நிறமாக மாறி விழுந்துடும். இதே சைஸில் தான் காய் இருக்கும், இது பெருசாகாது. இது ஒரு சுண்டைக்காயோட சைஸில் தான் இருக்கும். ஆனால் மலவேம்பு காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருக்குது, பெருநெல்லி போல் இருக்கும். அதுதான் வந்து மலவேம்பு. அதனுடைய மரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மரத்தில் புள்ளி புள்ளியாக வெள்ளப்புள்ளி அதிகமாக வெண்ணறை புள்ளிகள் நிறைய காணப்படும் அதில். ஆனால் இது வந்து அப்படி இருக்காது இந்த மரம். ஆனால் இது வந்து மலவேம்பல்ல. இது வந்து மலவேம்போட குணங்கள் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது மலவேம்பு. அந்த ஆதி மலடை என்று சொல்லக்கூடிய மலடை தவிர இந்த ஒரு ஒற்றை மூலிகை மூலமாகவே அந்த பெண்களின் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புழுக்கள் மற்றும் மலடத்தன்மையை நீக்கக்கூடியது அந்த மலவேம்புக்கு உண்டு. ஆனால் இது வந்து அதனுடைய குணங்களிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40% இருக்கலாம். ஆனால் இது முழு பர்சன்டாக முழு அளவுக்கு 100% இருக்குதுன்னா இந்த மலவேம்போட குணம். ஆனால் இதுக்கு வந்து ஒரு 40% உண்டு. இதை பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க சிலர். பெரிய அளவில் இது குணங்க மருத்துவ குணங்கள் இருப்பது அரிது. நன்றி.